சேர சோழ பாண்டியர்கள் தங்கள் மத்திய அரசுகளை வலுவாக வைத்திருந்த போதும் உள்ளாட்சி அமைப்புகள் தங்களுக்குரிய உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் சிறப்பாக செயல்பட்டு வந்தன. நாயக்கர் காலத்தில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வலுவிழக்க துவங்கின. சோழர் கால குடவோலை முறைக்கு பதில் ஆயக்கர் முறை விஜயநகர பேரரசு காலத்தில் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டது. குடவோலை முறையில் மக்களில் இருந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவர். ஆயக்கார முறையில் கர்ணம், கிராம மணியக்காரர், கணக்கர், தலையாரி உள்ளிட்ட அதிகாரிகள் அரசால் நியமிக்கப்பட்டனர். அது பரம்பரை பதவியாகவும் நீண்டது. இதனால் குடவோலை முறையும் கிராம நிர்வாகத்தில் இருந்த மக்களாட்சி முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து ஆண்டான் அடிமை முறை வலுவானது. தமிழகம் நிலப்பிரபுத்துவ சமூகமாகவும் வர்க்க ரீதியான வேறுபாடுகள் நிறைந்த சமூகமாகவும் மாறியது. அரசுக்கு அருகில் இருந்தவர்கள் அதிக அதிகாரத்துடனும் அதற்கு வெளியில் இருந்த உழவர்கள் உள்ளிட்ட உழைப்பாளிகள் அடிமை நிலையிலும் வாழும் நிலை ஏற்பட்டது. பாளையக்கார அரசிலும் மத்திய நாயக்க அரசிலும் தமிழ் பிரதானமாக இருக்கவில்லை. தமிழ் புறவலர்கள் இன்றி மங்கத் தொடங்கியது. நாயக்க மன்னர்கள் வடமொழிக்கும் தெலுங்கு மொழிக்கும் முக்கியத்துவம் அளித்தனர். தமிழ் இலக்கியத்தில் வடமொழி கலந்து எழுதும் மணிப்பிரவாள நடை வளரத் துவங்கியது. வில்லி பாரதம் இதற்கு ஒரு சான்று. தமிழில் இருந்த பல நூல்களும் வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டன. அரசர்கள் தமிழுக்கு பெரிய ஆதரவு அளிக்காத நிலையில் சைவ மடங்கள் மட்டுமே தமிழை காத்து கொண்டிருந்தன. கோயில்களில் வடமொழி ஆதிக்கம் அதிகரித்தது. வழிபாட்டு முறையிலும் மாறுபாடுகள் ஏற்பட்டன. எடுத்துக்காட்டாக நாயக்கர் காலத்தில்தான் சிவகோயில்களில் நவகிரகங்கள் அமைக்கப்பட்டன. தமிழ் பிரபந்தங்களை பின்பற்றும் தென்களை, வடமொழி வேதங்களை பின்பற்றும் வடகளை என வைணவம் இரண்டாக உடைந்தது. மாசி மாதத்தில் நடைபெற்று வந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை அழகர் திருவிழாவிற்கு கூட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக திருமலை நாயக்கர் சித்திரைக்கு மாற்றினார். இவ்வாறு தமிழ் கோயில்களிலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டது. சோழர் காலத்தில் உச்சத்தில் இருந்த தமிழ் செவ்விசையும் நடனமும் புறவலரின்றி கொஞ்சம் கொஞ்சமாக நசிவடைந்தன. மன்னர்களின் தாய்மொழியான தெலுங்கு மொழி இசையிலும் நடனத்திலும் இடம் பிடித்தது. மொழியில் மட்டுமல்லாது கலாச்சாரத்திலும் தமிழ் பெரிய மாறுபாடுகளை இந்த காலகட்டத்தில் சந்திக்க நேர்ந்தது. தெலுங்கு பண்பாட்டு கூறுகள் தமிழகத்திற்குள் நுழைந்தன. தீபாவளி போன்ற தமிழ் மண்ணுக்கு சம்பந்தமில்லாத விழாக்கள் தமிழகத்திற்கு வந்தன. தமிழ் நாட்காட்டி, வருடப்பிறப்பு, ஓணம் போன்ற தமிழ் பண்டிகைகள் வழக்கொழிந்தன. புறவலர்கள் இல்லாததால் பல தமிழ் கலைகளும் போர்க்கலைகளும் தேய்ந்தன. ஊர்களின் பெயர்களிலும் பெரிய மாற்றம் வந்தது. பாடி, சேரி, பள்ளி, சிறுகுடி, ஊர், பட்டினம், பாக்கம், குறிச்சி என்றெல்லாம் பெயர் இறுதியில் இடம்பெற்ற சொற்கள் மறைந்து பாளையம், கோட்டை, மங்களம், சமுத்திரம், புறம், குளம் போன்ற பெயர்கள் ஊர் பெயர்களின் பின்னால் சேர்ந்தன. சாதிய பாகுபாட்டின் கூறுகள் சோழர் காலத்திலேயே வளரத் துவங்கியிருந்தாலும் நாயக்க மன்னர்கள் காலத்தில்தான் அது இறுக்கமடைந்தது. நாயக்க மன்னர்கள் வர்ணாசிரம கொள்கையை மிகவும் இறுக பிடித்தவர்கள். தமிழ் சமூகம் ஏற்ற இறக்கம் கொண்ட பல்வேறு சாதிகளாக நாயக்கர் காலத்தில் உடைய துவங்கியது. கல்வெட்டுகளின் மூலம் நாயக்க மன்னர்கள் சில சாதிகளுக்கு சலுகைகள் வழங்கியதையும் அறிய முடிகிறது. வலங்கை இடங்கை சாதிகள் தமக்குள் மோதிக்கொண்டன. தங்கள் உரிமைகளை பெற வலங்கை இடங்கை சாதிகள் மத்திய அரசுக்கு வரி செலுத்த வேண்டியிருந்தது. வரி செலுத்த முடியாத சாதிகளுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டன. சாதிகள் திருவிழாக்கள் நடத்தி கொள்ள பிடாரி வரி எனும் வரி செலுத்தி அனுமதி பெற வேண்டியிருந்தது. படைகளை பாதுகாக்கவும் படை கொடை செலுத்த வேண்டியிருந்தது. சில நாயக்க மன்னர்களும் தளவாய்களும் தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து வரி வசூலை அதிகரிக்க காடுகளை அழித்தல், குளங்களை வெட்டுதல் போன்ற சில வேலைகள் செய்திருந்தார்கள். எனினும் வணிகம் மற்றும் தொழில்களில் பெரிய கவனம் செலுத்தவில்லை. நாயக்க மன்னர்களுக்கு கடலை பற்றியும் கப்பலை பற்றியுமான அறிவு குறைவாக இருந்ததால் அதில் முற்றிலுமாக கவனம் செலுத்தவில்லை. கப்பல் வணிகம் பெரும்பாலும் அயல்நாட்டு வணிகர்கள் கையில் சென்றது. இந்த காலகட்டத்தில் தமிழக கடற்கரையோரங்களில் போர்ச்சுகீசிய, டச்சு வணிகர்களின் ஆதிக்கம் அதிகரித்தது. நாயக்க மன்னர்கள் தங்களுக்குள் அதிகம் போரிட்டு வந்ததாலும் தமிழகம் வறுமை நிலையிலேயே அவர்களது ஆட்சியில் இருந்தது. நாயக்கர் ஆட்சியின் முடிவில் ஒரு குழப்பமான சமூகமாக தமிழகம் மாறியிருந்தது. நாட்டார் வழக்கு பாடல்கள் மூலம்
நாயக்கர் ஆட்சியில் இருந்த அதிருப்தியையும் நம்மால் அறிய முடிகிறது. எனினும் தமிழ் அரசுகள் 400 ஆண்டுகளில் முற்றிலுமாக அழிந்து போயிருக்க மீண்டு வரும் வழியில்லாமல் போனது. காலம் தமிழர்களை வீழ்த்தியது.